அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது பார்ட் 125. y equal to sin x, y equal to cos x. அந்த கர்வ் வந்து லிமிட் x equal to 0, x equal to pi க்கு இடையில அதோட ஏரியா என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் அந்த டூ கர்வ்ஸ் வந்து எங்க அதனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y equal to sin x, y equal to cos x. ஃபார் தட் ஃபர்ஸ்ட் யூ வி draw x axis, y axis. இது 0, 0. So, x க்கு 0 னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin 0, 0. We know sin 0 equal to 0. Then for cos x, if we substitute x 0, cos 0, 1. We know cos 0 equal to 1. So, 0, 0. sin கட்டம்னா 0, 0. cos கட்டம்னா 0, 1. 1 வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். So, இது plus 1. Then next you take இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டாவது பாயிண்ட் அப்புறமா கண்டுபிடிக்கலாம். இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 0 π/2 இந்த பாயிண்ட், தென் 1π/2, தென் 2π/2, 3π/2, 4π/2 ஈக்குவலாக அந்த இன்டர்வல் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பிளஸ் 1, கீழே வந்து மைனஸ் 1. பிளஸ் 1, மைனஸ் 1, 0 அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த லிமிட் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட் பண்ணி 5/2. இங்கே 5/2. சைன் 5/2 என்ன? 1. ஸோ இன்க்ரீசிங் தட்ல சைன் 90, 1. தென் காஸ் 5/2, 0. தென் நெக்ஸ்ட் ஃபைண்ட், இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். சைன் 5/2, இங்கே 5/2, 1 எங்கே இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. பிஃபோர் தட் இந்த இப்போ நம்ம இந்த இடத்துல இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது பிளஸ் 1 டர்ன் ஆகுது. இந்த ரெண்டுமே இடையில ஒரு லிமிட் கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல ஒரு 5/4 எடுத்துக்கோங்க. We know sin 5/4 equal to 1/√2. So you can write 1/√2. Similarly, cos 5/4 அதுவும் 1/√2. Sin 5/4, 1/√2. Cos 5/4, 1/√2. 1/√2ங்கிறப்போ இவ்வளவு இந்த இடத்துல இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா இது வந்து இந்த 1/√2க்கு வரும். சோ இது ஃபர்ஸ்ட் 0 போட்டது, இந்த இடத்துல 1/√2, then 1. இந்த மூணு பாயிண்ட்டும் மார்க் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் யூ டே 3π/2. 3π/2. இப்போ 3π/2 தெரியலன்னு வை, நம்ம போட்டு பார்க்கலாம். சைன் ஆஃப் 3π/2 5 பிளஸ் 5/2 பிரிக்கலாம் இல்லையா? 2π பிளஸ் 5, 3π/2. சைன் ஆஃப் 180 பிளஸ் தீட்டா, சைன் தீட்டா. தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும் சைன் 90. ஸோ சைன் 90 இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல வர்றதுனால மைனஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓவர் டைம் இப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது. யூ மெமரி செட் சைன் ஆஃப் 3π/2 ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இங்க சைன் 5/2, இங்க 1 வந்துருச்சு. தென் இப்ப அடுத்தது 2π/2 நடுவில் கண்டுபிடிக்கல இல்லையா? 2π/2 என்ன? 2 கேன்சல் ஆகி 5. ஸோ 5 தவா சைன் 5 வேல்யூ 0. அதுவும் அப்படி இதே மெத்தட்ல போட்டு பார்க்கலாம். சைன் 5 ஈக்குவல் டு 0. அப்போ எந்த இடத்துல டேர்ன் ஆகும்? இப்படி வந்துட்டு இந்த இடத்துல சைன் 5 டேர்ன் ஆகும். சைன் 5/2 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல ஒய் கோஆர்டினேட் வந்து 0. அடுத்தது 3π/2 -1. அப்போ இந்த -1க்கு நேரா, 3π/2க்கு நேரா இது வந்து -1. இந்த இடத்துல வந்து இப்படி டேர்ன் ஆகும். தென் 4π/2 0. இப்போ அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வந்துடும். இதுதான் ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இது வந்து ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இப்போ நம்ம டிரா பண்ணிட்டோம். இங்கே 1 வந்து இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கணும். ரொம்ப இப்படி மேலே போய் கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறோம். இந்த இடத்துல வந்து இது -1, இது வந்து +1. தென் நெக்ஸ்ட் கம் டு காஸ். இங்கே 0, 1. இது 0, இது 1. அடுத்தது இந்த இடத்துல கரெக்டாக. இப்போ இந்த ரெண்டு இடமும் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்துச்சு. தென் நெக்ஸ்ட் 5/2 0. 5/2 இங்க இருக்கு. ஒய் 0 எங்க? இதுதான் 0. ஒய்யோட வேல்யூ 0. இப்போ இந்த இடத்துல வந்துச்சு. மூணு பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ 1, 2, 3. அடுத்தது நெக்ஸ்ட் 5. சைன் 5 நமக்கு தெரியும் -1. காஸ் 0, 1.
சைன் பை மைனஸ் ஒன். மைனஸ் ஒன் எங்க வரும்? சைன் பை இந்த இடத்துல இருக்கு, மைனஸ் ஒன் இந்த இடத்துல இருக்கு, இதான் மைனஸ் ஒன். அப்ப இங்க வந்து டர்ன் ஆகும் இல்லையா? இங்க சைன் பை, தென் 3 பை பை 2, 3 பை பை 2 ஜீரோ இருக்கு. அப்போ இந்த இடத்துல டர்ன் ஆகி இந்த இடத்துல ஜீரோ போகும். இதுதான் y ஈக்குவல் டு காஸ் x. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லிமிட் 0 டு பை. இங்கே 0, இது பை. 2 டு கேன்சல் பண்ண என்ன வரும்? பை. இந்த 0 டு பைக்குள்ள வரக்கூடிய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏரியா, இந்த ரெண்டு ஏரியாவை ஸ்பிளிட் ஆயிடுச்சு. 0 டு பை அப்படிங்கிறது ரெண்டு ஏரியாவை ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லிமிட் அதாவது 0 டு பை அப்படிங்கிறது 0 டு பை பை 4, சாரி இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ 0 டு பை பை 4 ஆகும். தென் பை பை 4 டு பை, பை பை 4 இருந்து இந்த இடத்துல பை பை 4 டு பை. ஸோ 0 டு பை பை 4, பை பை 4 டு பை அப்படிங்கிறது லிமிட். இப்போ இந்த லிமிட் ஸோ ரிட்டையர்ட் ஏரியா. ஸோ தேவையான பரப்பு, தேவையான பரப்பு சமம் இந்த கரண்ட். இப்போ லிமிட் என்ன ஆயிடுச்சு? 0 டு பை பை 4. இந்த லிமிட்ல மட்டும் பாரு. இப்போ இது பேஸ் வந்து கை வச்சுக்கோங்க, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், லிமிட் வந்து எக்ஸ் லிமிட். இங்க 0, இது பை பை 4. அப்ப இந்த இடத்துல கை வச்சிட்டோம்னா இதோட மேல் எது? இது. இது எதை குறிக்குது நமக்கு? காசை குறிக்குது இல்லையா? இது வந்து y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் குறிக்குது. நம்ம டிரா பண்றப்ப பார்த்தா இது y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அப்ப எதை ஃபர்ஸ்ட் எழுதணும்? காஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும். கீழே எது? சைன். சோ கீழ் வந்து சைன். சோ மைனஸ் சைன் எக்ஸ் இங்க dx பிளஸ் அடுத்த லிமிட் பை பை 4 இல்லையா? சோ பிளஸ் பை பை 4 டு இங்க லிமிட் 5. இப்போ இத மறைச்சுக்க, இது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இதோட லிமிட் வந்து பை பை 4. இதுக்கு மேல் எது? இது மேல். சோ இது மேல், இது கீழ். இது எபோ, இது பிலோ. அப்போ எபோ வந்து சைன் எக்ஸ், பிலோ காஸ் எக்ஸ், இங்க வந்து பிஎஸ். ஸோ இந்த லிமிட்ல காஸ் வந்து கிரேட்டர், இந்த லிமிட்ல சைன் எக்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கு. ஸோ நவ் யூ அப்ளை த இன்டகிரேஷன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸுக்கு என்ன வரும்? சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸுக்கு ஒரு மைனஸ் காஸ் எக்ஸ், இங்க ஒரு காஸ் எக்ஸ், அப்படியே பிளஸ் காஸ் எக்ஸ். தென் லிமிட் என்ன? 0 டு பை பை 4 பிளஸ் இங்க சைனுக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸ், லிமிட் பை பை 4 டு பை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நவ் அப்ளை த லிமிட் சைன் பை பை 4 பிளஸ் காஸ் பை பை 4 மைனஸ் லோயர் லிமிட் சைன் 0 பிளஸ் காஸ் 0. ஸோ திஸ் பார்ட் ஓவர். தென் பிளஸ் இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் காஸ் இங்க அப்பர் லிமிட்டுக்கு என்ன இருக்கு? லோயர் லிமிட், அப்பர் லிமிட் கீழே பை இங்க. ஸோ இங்க காஸ் பை, அப்பர் லிமிட் மைனஸ் சைன் பை, தென் மைனஸ் லோயர் லிமிட், லோயர் லிமிட் மைனஸ் சைன் பை பை 4 மைனஸ் சாரி காஸ் பை பை 4 மைனஸ் சைன் பை பை 4. ஸோ போத் அப்பர் லிமிட் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் லோயர் லிமிட். நவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√2, 1/√2 மைனஸ் ஆஃப் 0 பிளஸ் 1 தென் பிளஸ் மைனஸ் காஸ் பை மைனஸ் 1. ஸோ இங்க மைனஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் 1, இங்க ஒரு மைனஸ் 1, ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகுது. தென் ஸோ இந்த பார்ட் ஓவர். சைன் பை 0 அதில் நம்ம விட்டுலாம். தென் மைனஸ் லோயர் லிமிட் இங்க காஸ் பை பை 4 மைனஸ் 1/2 மைனஸ் 1/√2 இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்க 1/√2 1/√2 2/√2 இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்?
டான் ஃபை இங்க பிளஸ் ஆயிடும். சோ 4 பை ரூட் 2, 4 பை ரூட் 2 இன்டு ரூட் 2 பை ரூட் 2. சோ 4 ரூட் 2 பை 2 ஈக்குவல் டு 2 ரூட் 2 சதுர அடங்கு. ரொம்ப ஈஸியான சம். ஒன்லி திங், இந்த கர்வ் பிரைசிங் மட்டும் கேப்ல வரும். தேங்க்யூ.